நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, கடின உழைப்பு அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே உழைச்சி தான் ஆகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மை அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வினவமங்கலம் அப்படின்ற ஒரு சின்ன குக்கிராமலத்தில் பிறந்தவர் தான் ஜெய் கணேஷ். இந்த வினவமங்கலம் ஆம்பூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஜெய் கணேஷ் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர், ஜெய் கணேஷோட சேர்த்து மொத்தம் மூணு பேர். அவங்க அப்பா ஒரு ஃபேக்ட்ரியில், லெதர் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாரு. தம் பிள்ளைங்களுக்கு எப்பயுமே படிப்பை பற்றின அந்த ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இங்கே பாருங்கள், நான் ஒரு கம்பெனியில் இன்றைக்கி சூப்பர்வைசராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இருக்கிற ஸ்கில்லுக்கு நான் மேனேஜராக கூட வேலை பார்க்குற அளவுக்கு தகுதி இருக்குது. ஆனால் என்னால் அந்த போஸ்டிங்கை வாங்க முடியல. காரணம் படிப்பு. என்கிட்ட படிப்பு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் என்னை 10 வருஷம் கழித்து சூப்பர்வைசராக தான் போட்டிருக்காங்களே ஒழிய மேனேஜராக ஆக்கலை. ஆனால் அதே மாதிரி நிலைமை உங்களுக்கு யாருக்கும் வரவே கூடாது. அதுக்காகத்தான் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த விடாமுயற்சியை விடவே கூடாது. உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தம் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போது ஜெய் கணேஷ் கஷ்டப்பட்டு அதே குக்கிராமத்தில் 8ஆம் வகுப்பு வரையும் வந்து படித்து முடிக்கிறார். அதுக்கப்புறமா ஜெய் கணேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிடெக்னிக்கை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனால் ஹாஸ்டலில் நம்ம தங்கி படித்தோம் அப்படின்னா நிறைய செலவாகும். நம்மளுடைய கூட பிறந்தவங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அப்புறம் படிக்க வைக்க முடியாமல் போயிடுமேனு சொல்லி அவர் பாலிடெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஒரு எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணுறாரு. 91% வந்து பாலிடெக்னிக்கில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. பெங்களூரில் அவருக்கு ஒரு கம்பெனியில் வேலையும் கிடைக்கிது, 6500 ரூபா சம்பளம் சொல்லிட்டு. அந்த 6500 ரூபா சம்பளத்துக்காக அவர் அங்கே போய் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தான் அந்த வேலையை பார்த்துருப்பாரு. அந்த 6500 ரூபாயில் எல்லாம் பிடித்தம் போக ஒரு கொஞ்சம் காசு தான் வந்து எடுத்து வைக்கிறாரு. மாதம் மாதம் 6500 ரூபா வருது அப்படின்னா அவருக்கு செலவு எல்லாமே இருக்குது இல்லையா, சாப்பாடு ரூமு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 10,000 ரூபாயை சேர்த்து வச்சுருக்காரு. ரொம்பவும் கஷ்டப்பட்டு சிக்கனமாக செலவு பண்ணி அந்த 10,000 ரூபாயை எடுத்துக்கிட்டு திரும்பவும் தன்னுடைய கிராமத்துக்கே வந்துடுறாரு. தான் அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்டிப்பாடா, நீ என்ன வேணாலும் படி, என்ன வேணாலும் ஆகு, ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுன்னு சொல்லி அவங்க அப்பா தட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை எழுதியும் அவரால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட பாஸ் பண்ண முடியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டு மூலயமா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்னு சொல்லி சென்னையில் ஒன்று இருக்கிறதாகவும், அங்கே போய் படித்தா கண்டிப்பாக எப்படியாவது கலெக்டர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்காங்க நண்பர்கள். அதன் பிரகாரம் அதுக்கப்புறமா சென்னையில் போய் அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறாரு. அப்புறம் தான் படிப்புக்காக நிறைய செலவாகுமே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 3வது தடவை விட்டுட்டு 4வது தடவை எக்ஸாமும் எழுதுறாரு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய படிப்பு செலவுக்காக சத்யம் தியேட்டரில் ஒரு கேன்டீனில் கிளர்க்காக வேலை பார்க்குறாரு. சத்யம் தியேட்டரில் அந்த படிப்பு செலவு அப்படின்னு சொல்லிட்டு பைசா கிடைச்சாலும் படிக்கிறதுக்கான நேரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலில் சேர்ந்துடுறாரு. அதுவும் கஷ்டப்பட்டு கெஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் வெயிட்டராக சேர்றாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வேலை தான். இந்த 8 மணி நேரத்தில் எப்போ இடையில ரெஸ்ட் கிடைச்சாலும் உடனே புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவார். அவங்க அப்பாவும் 1 வருஷம் கழித்து இந்த 6500 ரூபாயை நீ புக்ஸ் வாங்குறதுக்கு வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் பண்ணுறாரு. இவரும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சுக்கிட்டும் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமை வந்து எழுதி பாஸ் பண்ணிடுறாரு. மெயின் எக்ஸாமும் எழுத வேண்டியிருக்கும், நிறைய செலவாகும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமில் அவங்களால பாஸ் பண்ண முடியல. திரும்பி 4வது தடவை எக்ஸாமும் எழுதுறாரு. ப்ரிலிமினரி எக்ஸாமும் பாஸ் பண்ணிடுறாரு, மெயின் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிடுறாரு. ஆனால் இன்டர்வியூவில் தோற்று போயிடுறாரு. காரணம், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால். இங்கிலீஷ் தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து அதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஐஏஎஸ் படிக்க அகாடமிக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு டீச்சிங் மாதிரி கொடுக்க சொல்லி அந்த அகாடமிலேயே சொல்கிறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகாடமியில் டீச்சிங் மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சொல்லி கொடுக்கறதோட மட்டும் இல்லை, தன்னுடைய அந்த ஐஏஎஸ் கனவுக்காக படிச்சுக்கிட்டும் இருக்காரு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 5வது முறை
ப்ரிலிமினரி எக்ஸாமு, மெயின் எக்ஸாமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போகிற சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் பாஸ் பண்ணிடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கொடுக்கவே இல்லை. மறுபடியும் தன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக படித்து முடித்து ப்ரிலிமினரி எக்ஸாமு, மெயின் எக்ஸாமு, இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி தமிழ்நாட்டிலேயே அவர் போஸ்டிங்கும் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பீச்சில், அதாவது ஒரு பள்ளியில் நடந்த விழாவில் தன்னுடைய சக்ஸஸான அந்த ஸ்டோரியை எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இப்படி தான் படிக்கணும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விடக்கூடாது, நான் வெயிட்டராக வேலை பார்த்ததுக்கும் கிளர்க்காக வேலை பார்த்ததுக்கும் கொஞ்சம் கூட வந்து வெக்கப்படவே இல்லை, ஏன்னா கடின முயற்சியும் விடாமுயற்சியும் என்றைக்குமே வந்து தோல்வியை கொடுக்காது அப்படின்றதுக்கு நான் தான் சாட்சி. என்னுடைய இந்த முயற்சி தான் என்னை இன்றைக்கி ஒரு கலெக்டராக உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக இருக்கிறாரு. நிச்சயமாக இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து எப்படியும் வந்து வெகுமதியாக பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யும்.